நான் தான் அடுத்த விஜய் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வர்றாங்க. யார் தான் நிறப்பவங்க? அதுதான் தம்பி சிவகார்த்திகேயன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல போய் உட்காந்துடலாம். ரோஹிணி தேட்டரு ரேவந்த் திருமணத்துக்கு அவர் வர மாதிரி இருந்தது. பிஜேபிக்காரங்க ஃபுல்லாக வரிசையாக கொடி. இவர் வந்து பிஜேபிக்காரங்க யாராவது மீட் பண்ணி நம்ம மீடியாக்காரங்க சும்மா இல்லாமல் ஒருத்தர் திருமண வீடுகளில் வர்றதுங்கிறதே என்றைக்கு பார்த்தோங்கிறதே தெரியலையே. என் ஒரு பிரபல ஒரு காமெடி நடிகர் சொன்னார், தம்பி நான் கூட காமெடி பண்ணேன், நான் அவரை பார்த்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுதுங்கப்பா. ஆனால் அஜித் இன்னும் நம்ம ஒரு 2 மாதத்தில் அஜித் பொது வெளியில் பார்ப்போம். காலையில் வந்துடுவார், கண்டிப்பாக கோட்டு போட்டு நிற்பாரு, கோட்டு போடுவார், இவ்வளோ தான் நிற்பாரு. வர June 22 விஜய் அவர்களுடைய 50வது பிறந்த நாள். எங்கே கொடுத்து சும்மருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவார். ஒருவேளை கமலஹாசன் எம்பி ஆன பிறகு அவர் எம்பி ஆன முதல் படமாக தமிழ் வந்து நான் ஊழலுக்கு எதிரானவர், நேர்மை வந்து முக்கியம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே அவர் ஒரு வித்தியாசமான சொல்வார். மலையாள படம் ஒன்று மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சக்கப்போடு போட்டுட்டுருக்கு. கரெக்டான படம், கரெக்டான ஆட்கள், அவங்களை கொண்டு போய் சேர்க்கறது, அந்த அளவுக்கு நான் தமிழ் சினிமா வந்து நாளுக்கு மிச்சூர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். VGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம், இது குமுதம் டாக்ஸ். எஸ் முதல் முறையா வந்து நாங்க வெற்றிகரமா இந்த ஷோ வந்து இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம். என் கூட வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நான் மீனாட்சி சுந்தரம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சரி, ஓகே. ஸோ ஆரம்பத்திலே இந்த ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 2024 தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாப்பா அப்படிங்கிற மாதிரியே ஒரு போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட உண்மைதான். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொதாத காலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2 மாதம் முடிய போகுது. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 20 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் 20 படங்களில் வெற்றி படங்கள் அப்படின்னு பார்த்தா ஓரளவு நல்ல லாபம் கொடுத்த படம் அப்படின்னா வடக்குப்பட்டி ராமசாமி சொல்லுவாங்க. போன மாதம் வந்து அயலான் கொஞ்சம் நல்ல இதாயிருக்கு. அப்புறம் தெலுங்கு படமான ஹனுமான் நல்ல இதாயிருக்கு. அப்புறம் லவ்வர், ப்ளூ ஸ்டார், இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல இதாயிருக்கு. எதிர்பார்த்த படம் வந்து பைரி, ஆனால் ரொம்ப பெருசாக போகலை. மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு 80-90% அளவுக்கு ரொம்ப பெருசாக ரீச் ஆகலை. அது ஏன், கண்டென்ட் வைஸா இல்லை மக்கள் வரலையா என்ன எங்கன்னு தெரியல. தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் இல்லைன்னா பாடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், வாலி, அதுக்கப்புறம் வந்து குஷி, இந்த மாதிரியான படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தியேட்டர்களில் வந்து கூற்றம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? மலையாள படம் ஒன்று மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சக்கப்போடு போட்டுட்ருக்கு. வீக்கெண்டில் செகண்ட் ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல், தேட்ரு நல்ல கண்டென்ட் கொடுத்தா பார்க்கறதுக்கு வந்து மக்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதா அந்த விஷயங்கள்லாம் வந்து உணர்த்துது. அதே மாதிரி லாஸ்ட் மந்த் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமான் ஒரு படம், அதுவும் வந்து செம்ம ஹிட், வந்து தெலுங்கு படம், அதுவும் பயங்கரமான ஒரு ரீச் வந்து கொடுத்தது. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க ரசிகர்கள்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒரு தேட்டருக்கு வரோம், 1000 ரூபா 1500 ரூபா செலவு பண்ணுவோம். எங்களுக்கு பிடிச்சது ஒன்று எங்களை வந்து சந்தோஷப்படுத்துங்க, சிரிக்க வைங்க, இல்லை அள வைங்க, கோவப்படுத்துங்க, இல்லை அனிமல் மாதிரி ஏதாவது ஒரு விவாதத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இது எதுவுமே இல்லை. வடக்குப்பட்டி நம்ம திருப்பி சொன்ன மாதிரி அது கொஞ்சம் சிரிக்க வச்சதுனால மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிடுச்சு. தமிழக சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, தயாரிப்பாளர் கூட இருக்காங்க. சரியான ஒரு கதாசிரியர்கள், சரியான இயக்குநர்கள் இல்லை அப்படின்னு தோணுது. இல்லைன்னா சரியான இயக்குநர்கள் கதாசிரியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தோணுது. அதுதான் அந்த 2024 ஓப்பனிங்கே இதாக இருக்குது. இது கூட பரவாயில்ல, அடுத்து வந்து தேர்தல் ஒரு 2 மாதம் மக்கள் வர மாட்டாங்க. தேர்தல் மட்டும் இல்ல, தேர்வு ஒரு கதையை வந்து ஒரு ஹீரோவுக்காக வந்து கொண்டு போறப்ப ஈஸியா அணுகி வந்து சொல்ல முடியுதா? ஏன் அப்படின்னா நல்ல கதைகளுக்கு தான் இங்க பெரிய டிமாண்டா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஒன்று நல்ல கதையை வச்சுட்டு இயக்குநர்கள் வந்து ஹீரோ அப்ரோச் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்களா, இல்லை கொண்டு வர்ற கதையை வந்து ஹீரோக்கள் ஏதாவது பண்ணி நீ இப்படி பண்ணு இந்த இடத்துல இப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்லி முடிச்சிடறாங்களா? அதாவது அது ஹீரோக்களோட நல்ல நேரம்னு சொல்லலாம், டைரக்டரோட கெட்ட நேரம்னு சொல்லலாம். அது அவங்கவுங்க தலையெழுத்து.
நல்ல கதைகளோட நல்ல இதோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க. அதே மாதிரி மோசமான கதைகளோட பெரிய பெரிய இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது வந்து நம்ம காலத்தினுடைய என்ன சொல்லுவாங்க தலையெழுத்து தான் சொல்லணும், ஒன்றும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட டைரக்டர் யூனியன் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் இருக்காங்க, மெம்பராக இருக்காங்க. 2000 பேர்த்தையும் அவ்வளோ கனவுகள் இருக்கு, ஆனால் நடிகர்கள் ஒரு 20-25 பேர் தான் முக்கியமான ஆள் இருக்காங்க. அவங்க லாபம் தரக்கூடிய ஹீரோக்கள் வரிசையில் அந்த இதில் இருக்காங்க. அவங்ககிட்ட கரெக்டான படம், கரெக்டான ஆட்கள், அவங்களை கொண்டு போய் சேர்க்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு நம்ம நீங்கள் சொன்னீங்களா மலையாள படங்கள் அந்த அளவுக்கு நான் தமிழ் சினிமா வந்து இன்னும் அதில் மெச்சூர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 படம் ரிலீஸ் ஆச்சு. 8 படங்களில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக அமைஞ்சது. ஒரு வாரத்தில் என்னென்ன படம் வந்துச்சு அப்படிங்கிற சூடே தெரியாமல் போயிடுச்சு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ்? இந்த வாரம் 2 படம் சொல்லுவாங்க, போர்னு ஒரு படம், அப்புறம் சத்தமின்றி முத்தம் தா அப்படின்னு ஸ்ரீகாந்த் நடிச்ச படம். அதுக்கான ப்ரொமோஷனே எங்கேயுமே நான் பார்க்க, அதுவும் இல்லை சின்ன படம், அவரே வரலன்னு கேள்விப்பட்டேன். தெரியல அந்த டைரக்டர்ட்ட நம்ம வந்து கூட கேட்டோம், சத்தமின்றி முத்தம் தான்னு சொல்றீங்களா சார், அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் சொன்னாரு சார் முத்தம் கொடுக்காங்க, பிளையிங் கிஸ்ஸா கொடுக்காங்க, அதனால சத்தம் இருக்காது அப்படின்னு ஒரு வேடிக்கையா சொன்னாரு. அது எப்படிப்பட்ட முத்தம், என்ன கதை? ஓகே, அப்புறம் வந்து போர் வந்து விஜய் நம்பியாரோட டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அர்ஜுன் தாஸ் அண்ட் காளிதாஸ் ஜெயராம் ரெண்டு பேருடைய காம்போவும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. நம்பியார் உண்மையிலேயே நல்ல இயக்குனர் தான். ஆமா, அது ட்ரைலர் கூட நல்லா இருந்தது பார்த்தப்ப. சனிக்கிழமை ஓடி, ஞாயிற்றுக்கிழமை ஓடி, திங்கக்கிழமை காலையில அதனுடைய ரிசல்ட் என்ன, அது மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தாங்கன்னு திங்கக்கிழமை காலையில தெரிஞ்சு தெரிஞ்சிடும். அப்புறம் கயல் ஆனந்தி அவங்க நடிச்ச மங்கை படம் கூட ரிலீஸ் ஆகிறதா சொல்லி பேசிட்டு இருந்தாங்க, அது என்னாச்சு? கயல் ஆனந்தி வந்து ஒரு ஆனந்தமா இருக்க வேண்டியது, நல்ல ப்ரமோஷன் பண்ணாங்க. முதல்ல வந்து சத்யம் தேட்டர்ல அவ்வளவு பெரிய விழா நடத்தினாங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது கூட அதே சத்யம் தேட்டர்ல நடத்தினாங்க. அவங்க திருமணமாகி அம்மா ஆன பிறகு நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் ஒரு சப்ஜெக்ட், நல்ல சப்ஜெக்ட், நல்லது, ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. 1st படம் ரிலீஸ் ஆகுது கூட நிறைய விளம்பரங்கள்லாம் வந்து ப்ரமோஷன். ஆனா இப்ப ஆனந்தியோட முகத்துல ஆனந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த படத்தை தயாரிக்கிற வந்து சமீபத்தில் அந்த போதை வழக்கில் வந்து சம்பந்தப்பட்டு தேடப்பட்டார், அவர் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாரு. அதனால அது ரிலீஸ் ஆகுமா, யார் ரிலீஸ் பண்ண போறாங்க, அது ரிலீஸ் ஆனால் பின்னால் எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறனால ஆனந்தியுடைய இதுல வந்து ஆனந்தம் போயிட்டு அப்படி. சார், ஆனந்திக்கு ஆனந்தம் இல்லை அப்படிங்கறது ஓகே, பட் அமீர் அவர்களுக்கு இப்ப ஆனந்தம் இல்லாம போயிடும் போலயே. அவரும் அவருதான் வந்து இறைவன் மிகப்பெரியவன் படத்துக்கும் வந்து ஜாஃபர் சாதிக்கு தான் வந்து ப்ரொடியூசர். சோ அந்த ஒரு பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. அமீர் இன்னும் கொஞ்சம் நிறைய விளக்கணும்னு சொல்லுவோம். அவர் வந்து சட்டத்துக்கு அப்புறமா யாரு பண்ணாலும் நான் வந்து அவங்க கூட பணியாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த இறைவன் மறிக்கு படம் வந்து தொடருமா தொடராதா, இல்ல நான் அவங்க கூட வேலை பார்க்க மாட்டேன்னா, அது வந்து அவர் தெளிவா சொல்லல. அது போக இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, சட்ட ரீதியா வந்து அந்த படத்துக்கு மேலேயே நிறைய கேள்விகள் வரலாம், நிறைய வரலாம் அப்படின்னால அது வருமா வராதா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கேள்விக்குறி. கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்கன்னா அமீர் அவர்கள் அறிக்கை விடுறதும் விளக்கம் கொடுக்கறதுமாவே தான் போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த பருத்தி வீரன் பிரச்சனை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து மாசத்துல ஒரு தடவையாவது அமீர் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்துருது, அப்புறம் வந்து ஒரு வீடியோ வந்து வந்துருது. சோ அது சுத்திக்கிட்டே இருக்குன்ற மாதிரிதான். அவர் வந்து படம் டைரக்ட் பண்ணது, அந்த மாதிரி பட வேலைகளை விட்டுக்கிட்டு ரொம்ப கோபக்கார இதா இருந்து நிறைய பேசிட்டே இருந்தாரு, நிறைய கருத்து சொல்லிட்டே இருந்தாரு. அந்த படம் டைரக்ட் பண்ணுங்கதே கிட்டத்தட்ட ரொம்ப மோசமாயிட்டு, அவர் வெற்றி கொடுத்து அவரோட படம் வந்து நாளாயிடுச்சு. அந்த சமயத்துல இப்ப இந்த படம் தொடங்கினாரு, அதுவும் இப்படி மாட்டிருக்கு. அது அவருக்கு என்ன சொல்லணும், அவர் தான் இனிமேல் தன்னுடைய பாதையை வந்து கரெக்டான இதுல வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் அவர்களுடைய இடம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து யாருக்கு வந்து போக போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய போர் நமக்கு சினிமாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க. அந்த இடத்த நான் தான் நிரப்ப போறேன், நான் தான் அடுத்த விஜய் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. யார் தான் நிரப்பாங்க? யாரோட இடத்தையும் யாரையும் நிரப்ப முடியாது. எம்ஜிஆருக்கான எம்ஜி இடம் எம்ஜிஆர்டி தான் இருக்கு, ரஜினிக்கான இடம் ரஜினிட்டு தான் இருக்கு, விஜய்க்கான இடம் விஜய்ட்டு தான் இருக்கு. பட் ஒரு வெற்றி நம்ம உருவாகுது இல்லையா, அந்த அதுக்கான ஸ்பேஸ் வந்து இதாகுது இல்ல. எம்ஜிஆர் அவர்களோட இடத்த வந்து யாராலையும் நிரப்ப முடியாது. அப்புறம் மக்களோட மனசுல வந்து அவர் இடம் பிடிச்சாரு. அதே மாதிரிதான் இப்போ வந்து அரசியலுக்கு அவர் போறதுனால ஒரு வெற்றிடம் உருவாகுது இல்ல. கமர்ஷியலா சக்சஸ் கொடுத்த ஒரு ஹீரோவோட பிளேஸ் வந்து ஒரு வெற்றிடமா மாறுது இல்ல, அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு கேக்குறேன். அதுதான் தம்பி சிவகார்த்திகேயன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அந்த இடத்துல போய் உட்கார்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவருடைய ஆசையும் அவருடைய அந்த கனவு நிறைவேறுமான்னு அடுத்தடுத்த படங்களோட வெற்றி தான். என்றைக்குமே சினிமா புத்திரங்கன்னு சொல்லுவாங்கன்னா வெற்றி தான் பேசப்பட முடியுமாங்க. ஒரு 2-3 தொடர்ந்து வெற்றி கொடுத்தாருன்னா விஜய் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி 250 கோடி ஒரு 2-3 வருஷத்தில் அவர் கூட சம்பளம் வாங்கி அவரும் ஒரு அடைமொழி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு அவர் கூட ஒரு அரசியல் கட்சிக்கு வரலாம். அது வந்து வெற்றி தான், அதுதான் இந்த திருமணம் பண்ணும். சமீப காலங்களில் விஜய் அவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து திருமண ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வர்றது வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் தோணுது. லாஸ்டாக எந்த ஃபங்க்ஷனில் நம்ம அவரை வந்து பார்த்தோம், அந்த லலித் அவரோட பையன் கல்யாணத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே அவர் வந்து
கல்யாண வீட்டுக்கு ரொம்ப வருது இல்லை, திருமண வீட்டுக்கு இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிக்கு. முக்கியமான காரணம் ரசிகர்கள், பொதுமக்கள், அப்புறம் செல்பி கூட இது பண்ணாங்கன்னா எப்படி 100 பேர் சுத்துவாங்க என்னன்னு, அதனால வருது இல்லை. பட் நடிகர் விஜயா வந்து இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம். பட் இப்போ வந்து அவர் ஒரு டிவி கே கட்சியோடைய தலைவர் விஜயா இருக்கிறாரு. இனிமேல் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறது, அங்க வந்து மக்களுடைய கேதரிங்ல வந்து இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஓட்டு தானே. ஸோ அதையே வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. திருமண வீடுகளுக்கு கண்டிப்பா விஜய் வரணும், மைக் பிடிச்சி பேசணும், மணமக்களை வாழ்த்தணும், அரசியல் பேசணும். விஜய் வந்து வருங்காலத்தில் இனிமேல் நிறைய திருமண வீட்டுகள், சென்னை மட்டும் இல்லை வெளியூர் திருமணங்கள், அவருடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் வீட்டிலாம் போய் பேசி மணமக்களை வாழ்த்தி அவங்களோட போட்டோ எடுத்து நிறைய அரசியல் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்தில் கூட ரோஹிணி தியேட்டரு ரேவந்த் திருமணத்துக்கு அவர் வர மாதிரி இருந்தது. அவர் வரணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே நீலாங்கரைக்கிட்டே அவங்க வந்து திருமண மண்டலத்தை வந்து கேட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த ரேவந்தோட அண்ணன் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முக்கிய நிர்வாகி வினோத். ஆமாம், அண்ணாமலை அவங்க பிஜேபி காரங்க ஃபுல்லாக வரிசையாக கொடி. இவர் வந்து பிஜேபி காரங்களை யாராவது மீட் பண்ணி, நம்ம மீடியாக்காரங்க சும்மா இல்லாமல் பிஜேபியோட கூட்டணியாக பிஜேபிக்கு ஆதரவாக ஏதாவது கிளப்பி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சாரோ இல்லையோ வரல. ஆனால் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து அடிக்கடி திருமண வீடுகள்ல விஜய் பார்க்கலான்னு எதிர்பார்க்கப்படும். எதிர்பார்க்கறேன். ஒருத்தர் திருமண வீடுகள்ல வர்றதுங்கறதே என்னைக்கு பார்த்தோங்கறதே தெரியலையே. அஜித் அவர்கள், நீங்க அஜித் சொல்றீங்க, என்ற ஒரு பிரபல ஒரு காமெடி நடிகர் சொன்னாரு, சார் நாங்கெல்லாம் அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு, தம்பி நான் அவர் கூட காமெடி பண்ணேன், நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், வெற்றி பெற்றிருக்கேன், நான் அவரை பார்த்தே 10 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு தெரியுமாப்பா அப்படின்னாரு. அவர் யாருன்னு சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு அவருடைய பாணி தனி பாணி. எனக்கு தெரிய அவரும் திருமண வீட்டில் எனக்கு தெரிய எங்க போனார்னா, அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரானந்தர் அவங்கள்ட்ட வந்து உதவியாளராக கூட வழக்கமா இருந்தாங்க. ரேகான் அவங்க திருமண வீடு வந்து சென்னை உட்லண்ட்ஸ் ஹோட்டல் நடந்தது. திருமண வரவேற்புக்கு அஜித் வந்தாரு, வந்து வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் நான் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல. ஆனால் அது எப்போ நடந்ததுன்னு அதையும் தெளிவாக சொல்லியிருந்தேன். ரேகாவுக்கு திருமணம் ஆகி அவங்க அம்மா ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்து குழந்தை ஸ்கூலுக்கு போதா, ஸ்கூலுக்கு போகிறான். அதனால அவரும் அதே மாதிரி ரசிகர்கள் தொல்லை இது. ஆனா அஜித் இன்னும் ரெண்டு மாசத்துல அஜித் பொது வெளியில பாக்கலாம், கோட் போட்டு வருவாரு, கியூர் நிப்பாரு, எங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம், கண்டிப்பா வருவாரு. திருவான்மையூர்ல நீங்க சென்னை மதுரை இல்ல, இந்தியா லெவல்ல அதிகமா மீடியா வரக்கூடிய இடமா அந்த திருவான்மையூர் ஸ்கூல். காலையில வந்துருவாரு, கண்டிப்பா கோட் போட்டு நிப்பாரு, போடுவாருதான் நிப்பாரு, செல்போன் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாரு. அதனால நீங்க இனிமேல் பொது இதுன்னா அந்த இதுல அன்னைக்குதான் தேர்தல் கமிஷன் வந்து நிறைய தனக்கான பட்டாலியன் போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு நிறைய குவிக்கும், நிறைய பாதுகாப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. வர June 22 விஜய் அவர்களுடைய 50வது பிறந்த நாள். ஓ, 50 வயசு. ஆமா, 50வது பிறந்த நாள். சோ பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம எதிர்பார்க்கலாம்? அது போன பிறந்த நாள் வேற, இந்த பிறந்த நாள் வேற. இந்த பிறந்த நாள் வந்து அரசியல்ங்கறதே ஸ்பெஷல் தான். அரசியல் கூடுதலா வந்து டிவிகே கட்சி தலைவர் தலைவர் ஆயிடுச்சாரு. பொதுவா பிறந்த நாளுக்கு வந்து எல்லா தலைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில எந்திரிச்சு கடவுள்லாம் வழிபட்டு ஆசீர்வாதங்களாம் வாங்கிட்டு நேரில் மெரினா பீச் போவாங்க. எதுக்கு போவாங்க? சமாதிகளுக்கு வந்து நினைவிடங்கள் போய் தலைவர்களுக்கு வழங்கிட்டு நான் வந்து அவங்களை இது பண்ணிட்டு நேராக கட்சி ஆபீஸ் வந்து தொண்டர்களை சந்திப்பாங்க. தொண்டர்கள் வந்து அவங்க விருப்பத்தக்கப்படி இந்த மாலைகள், பொன்னாடைகள், எனக்கு தெரிய திமுகலாம் ஆட்டுக்குட்டி இதெல்லாம் கூட கொடுப்பாங்க, பரிசா கொடுப்பாங்க. அதில் அது இந்த மாதிரி நிறைய பரிசுகள் வரும், அதெல்லாம் அந்த கட்சியோட கஜானால சேர்த்துருவாங்க, நிறைய நிதி வரும். இவர் இந்த தடவை வந்து இன்னும் முக்கியமான விஷயம், எப்பயும் பனையூர்ல வந்து தனியா ஒரு விருந்து நடக்கும், விருந்து நடக்கும். ஆமா, அது வந்து குறிப்பிட்ட ஆளுகளுக்கு பிறந்த நாள் வந்து எல்லாரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் அது. இவர் வந்து அன்னைக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை எடுத்துக்கிட்டாரா, கட்சி தொண்டர்களை சந்திக்கிறா, இல்லைன்னா ஒருவேளை ரஜினி மாதிரி என்னை யாரும் வாழ்த்த வர வேண்டாம் இந்த தடவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கள் வீட்டில் இருந்தபடியே அப்படின்னு சொல்லிட்டு அவரே பணியர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டாரா அப்படிங்கிறது நம்ம ஜூன் மாசம் தான் தெரியும். ஆனா இந்த பிறந்தநாள் 50ங்கிறது முக்கியமான பிறந்தநாள் கட்சி இது. அவர் படத்துல பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான அப்டேட் இருக்கும்? ஏன்னா கோட் வந்து இருக்கு, இன்னும் 40 நாள் ஷூட்டிங் இருக்கு அப்படிங்காங்க கோட். அதனால படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நான் பொதுவாக பர்த்டே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, ட்ராக் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, போஸ்டர் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்காக வாய்ப்புகள் இருக்கா? என்ன பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். வெங்கட் பிரபு சும்மருக்க மாட்டார், ஏதாவது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவார், ஒரு பாடல் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. அது போக அன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்கு எந்தெந்த தலைவர்கள்
அரசியல் தலைவர்கள் யார் யார் வாழ்த்து சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது அதை வச்சு அவருடைய அரசியல் எதிர்காலமும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 50 வயதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 50வது பிறந்தநாளில் என்ன மாற்றம் அரசியல் ரீதியாக சினிமா ரீதியாக, ஏன்னா கடைசி படத்துக்கு முந்தின படம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்ன நடக்க போகுதுங்கிறது அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ரைட்டு. ஸோ இந்த ஒரு சுவாரஸ்யத்தில் வந்து இந்தியன் டூ பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன் டூ எனக்கு தெரிய 4 வருஷம் 5 வருஷம் எடுக்காங்க. ஹீரோயின் வந்து காதல் ரொம்ப லாங்கஸ்ட் ப்ரொடக்ஷன்ல, சங்கருடைய படங்கள் வரிசையிலேயே இவ்வளவு லாங்கா ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நடந்ததே கிடையாது. ஒரு டைம் ஆக்சிடென்ட், ஒரு டைம் வந்து கோவிடு, ஸோ இந்த மாதிரி பயங்கர தடைகளுக்கு தாண்டி இன்னமும் ஆன பெண்டிங் இருக்கு. கரெக்டா? அதான் சொன்ன மாதிரி தான், காஜல் அகர்வால் ஹீரோயின், அதுல அவங்களும் கல்யாணம் ஆகி நடுவில் அவங்க பையன் கூட கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு போறாரு தெரியுது. இன்னும் 2 பாடல் காட்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டுக்கு வருமா அப்படிங்கறது வந்து இதா இருக்கு. ஒருவேளை கமலஹாசன் எம்பி ஆன பிறகு அவர் எம்பி ஆன முதல் படமா வந்து இந்தியன் டூ வர்றதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வச்சு செஞ்சு எம்பின்னு அப்படியே அந்த ரசிகர்கள்லாம் போஸ்ட் அடிக்கிறதுல. ஓகே, எங்கள் எம்பி அப்படியே சொல்லி அதுக்காக பிளான் பண்ணி கூட ஏதாவது வெயிட் பண்ணி வச்சிருக்கலாமா, காக்க வச்சிருக்கலாம். எம்பி ஆகிறாரா என்னங்கிறது இந்த தேர்தல் பொறுத்து தெரியும். தேர்தல் இதனுடைய விஷயம் வந்து தக் லைஃபுக்கு ஏதாவது வந்து சாதகமா அமையுமா இல்ல பாதகமா அமையுமா? ஒண்ணும் இல்ல, அது வந்து அரசியல் வேற சினிமா வேற என்னைக்குமே. அவரும் அதைத்தான் கிளியர் பண்ணிருக்காரு, நான் வந்து முழு நேரம் அரசியல்வாதி கிடையாது, நான் வந்து விக்ரமோட ஹிட்டுக்கு பிறகு இதை கன்சிடர் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு தெளிவு இருந்தது, பட் விக்ரமோட ஹிட்டுக்கு பிறகுதான் வந்து இந்த முழு நேரம் அரசியல்வாதி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து முன் வச்சாரு. மேபி அதனாலதான் கேக்குறேன் தக் லைஃப் வந்து இதனாலேயே அவர் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி. அதாவது தேர்தல் வந்து அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தரும் உட்காந்து தலையை பிச்சுட்டு எடுத்து என்ன பண்ணலாம் என்ன வீகம் என்னன்னு இருக்காங்க. எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்து தக்லை படப்பிடிப்புக்காக வெளிநாடு போறாரு. இந்த தேர்தல் சரத்துலயும் எவ்வளவு முக்கியமான கட்டம் அவர் என்ன சொல்றாரு, அது வேற இது வேற. அனிமா நாளைக்கு நாளைக்குள்ள பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு திமுக கூட ஒரு சீட்டு என்னன்னு முடிச்சுட்டு அந்த வேலையில் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சுதான் வந்து தேர்தல் பணிகளை வந்து கவனிக்க போறாரு. அதனால அவர் தெளிவா இருக்காது, அந்த பணி வேற இந்த பணி வேற, அதுக்கும் நேரம் கொடுக்கணும் இதுக்கு நேரம் கொடுக்கணும். சோ மொத்த தொகுதிக்கு வேலை செய்யாம எங்க நிக்கிறோமோ அந்த தொகுதியில மட்டும் இறங்கி வேலை செஞ்சா போதும் அப்படிங்கறதுனால அப்படி நினைப்பாரு. ஏன் இவருக்கு சீட்டு கொடுக்காங்கன்னா முக்கியமான விஷயம் அந்த முகம். இது 40 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட அவரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சீட்டுங்கும்போது அவர் எல்லா தொகுதிக்கும் போகணும். குறிப்பிட்ட அவருடைய தொகுதியில இன்னும் கவனம் செலுத்தணும், அது கோவையா தென் சென்னையா இல்ல வேற கூடியா, அது இல்ல ராமநாதபுரம், அதனால அது வாய்ப்பு இல்ல. இந்த 2 தொகுதியில என்ன அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதுபோக கமல் வந்து நான் ஊழலுக்கு எதிரானவர், நேர்மை வந்து முக்கியம் அப்படிலாம் சொல்லுதாரு. ஓட்டு பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கணும் நம்மளுடைய வந்து அப்படி காலகட்டமா நம்ம வந்து. அப்போ கமல் அவர்களும் கொடுக்கக்கூடிய சூழல் வருமா? அதாவது அவர் கொடுக்கறா இல்லையோ அவர் சார்பாக கொடுக்கப்படலாம், புரிஞ்சுக்கணும். நீங்க எங்க கூட்டணியில ஒருத்தர் ஜெயிக்கணும்னு அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க அவங்க மறைமுகமாவோ இதோ ஒரு ஓட்டுக்கு வந்து சில 1000கள் சில ஆயிரங்களை பத்தி கொடுக்கணும். அப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம அவர் நின்னார்னா, சப்போஸ் அவரை ஏற்று ஒரு மன்சூர் அலிகான் கட்சியிலேருந்து ஒருத்தர் நிற்கிறாரு, ஓட்டுக்கு ஒரு 5000 ரூபா 10000 ரூபா கொடுக்குன்னா அவர் ஜெயிச்சிருவார். ஏன்னா அதுதான் அரசியல், பணம் தான் வந்து இங்க முக்கியம். ஸோ இதில் வந்து யாரை வந்து நம்ம குறை சொல்கிறது அப்படிங்கிறது இல்லை, இதை வந்து பேசுகிறதே ரொம்ப தப்பானது தான். ஓட்டுக்கு வந்து பணம் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதே பெரிய ஒரு விஷயம் தான், பட் அதை கொடுக்கலைன்னா இப்படி ஆகுங்கிறது பெரிய இதாகிடும். எங்கே ஏன்னா நாடு வந்து அப்படி தான் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுடைய இதாக அப்படி தான் இருக்குது, நம்ம பாரம்பரியமாக அப்படி தான் வளர்ந்துருக்காங்க. மக்கள் தேர்தல்னால் நான் வந்து யார் மக்களும் நான் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லலை, எந்த அரசியல்வாதியும் நான் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்காம நிற்பேன் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. அந்த அளவுக்கு ஜனநாயகம் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசி முடிச்சிருக்கோம். மீதி இந்த வாரத்தில் படங்கள் 2-3 ரிலீஸ் ஆகுதுல்ல, ஸோ அந்த படங்கள்லாம் எப்படி போகுது என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களோட நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. VGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.